ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் Redmi Watch 5 Lite. இன்னைக்கு அமேசான்ல ஆஃபிஷியலா 2 கலர் வேரியன்ட் 3500 ரூபீஸ்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த Redmi Watch 5 Lite. சோ இந்த Redmi Watchல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் OS ரன் ஆகுது, AMOLED டிஸ்ப்ளே இருக்கு, உங்களுக்கு ஒரு 5 டேஸ்க்கு மேலயும் பேட்டரி பேக்கப் அருமையா வந்திருக்குனே சொல்லலாம். சோ அது போக நிறைய ஃபியூச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ என்னென்ன கொடுத்திருக்காங்க, அது போக பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட்லாம் கொடுத்திருக்காங்கன்னு நம்ம டீடைலா இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பேசுவோம். சோ இதெல்லாம் பாக்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அதை ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதாங்க Redmi Watch 5 Lite பாக்ஸ். இது ஒரு நல்ல ஒரு காம்பாக்டான பாக்ஸ். அண்ட் உங்களுக்கு முன்னாடி Redmi Watch 5 Lite னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் சைடுல பேக் சைடு எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூசர் அண்ட் வாரண்டி புக்ஸ், சார்ஜிங் போற கேபிள் அண்ட் வாட்சிங் ப்ராட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான் Redmi Watch 5 Lite. இந்த ஸ்மார்ட் வாட்ச பொறுத்தளவு அமேசான் ஆஃப் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர் வேரியன்ட். இதோட பிரைசிங் பார்க்கும் போது 3500 ரூபீஸ்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பார்ட்ல இருந்து பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் வாட்ச பொறுத்தளவு உங்களுக்கு 2 டைப் கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு பாலி கார்பனேட் ஸ்ட்ராப் வித் உங்களுக்கு பக்கிள் டைப்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்ட்ராப் பிடிக்காத பட்சத்தில் தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராப் யூஸ் பண்ற மாதிரிக்கும் இங்க ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்மார்ட் வாட்ச பொறுத்த ரைட் சைட்ல ஒரே ஒரு பிசிக்கல் பட்டன் அண்ட் உங்களுக்கு மைக், ஸ்பீக்கர் அண்ட் பேக் சைட்ல சென்சார், சார்ஜிங் போர்ட் அண்ட் உங்களுக்கு சூப்பரான மேட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல பேக் சைடிலும் அண்ட் உங்களுக்கு ஃப்ரேம் எல்லாமே உங்களுக்கு நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸ்ல மெட்டாலிக்கால பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு 1.96 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் போக இங்க வெயிட் கம்மியாவும் எடுத்து வந்திருக்காங்க. இதோட வெயிட் னு பாக்கும்போது 30 கிராமும், திக்னஸ் னு பாக்கும்போது 11.4 mm திக்னஸும் கொண்டு வந்திருக்காங்க. சோ டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு அருமையா எடுத்து வந்திருக்காங்க. கையில வியர் பண்றதுக்கு எந்த ஒரு இரிட்டேட்டிங் ஆஃப் ஃபீலிங்ஸும் கிடையாது, நல்ல கம்ஃபர்ட்டாவும் நல்ல ஒரு பிரீமியமான அவுட்லுக்கோடையும் வந்திருக்கனே சொல்லலாம். இதோட டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்ப்ளே பத்தி பார்ப்போம். இந்த டிஸ்ப்ளே பார்க்கும்போது 1.96 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்ப்ளே, 410x502 பிக்சல்ல ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே சப்போர்ட்டோடையும் 600 நிட்ஸ் பிரைட்டரான டிஸ்ப்ளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்ப்ளே பார்க்கும்போது இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது ஆட்டோ பிரைட்னஸ் சப்போர்ட்லாம் கிடையாது, மேனுவல் பிரைட்னஸ் சப்போர்ட்லாம் இருக்கு. அது போக இங்க டிஸ்ப்ளேல எந்த ஒரு டெக்ஸ்ட் ரீட் பண்றதுக்கும் நல்லா கன்வெனியன்டா இருக்கு, டச் சென்சிட்டிவ் நல்லா இருக்கு, ஸ்மூத்னஸ் சூப்பராவே இருக்குனே சொல்லலாம். டிஸ்ப்ளேக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் குறையே இல்லாத அளவுக்கு நல்லாவே எடுத்து வந்திருக்காங்க இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. சோ அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாப்போம். இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட வெயிட் னு பாக்கும்போது 30 கிராமும், திக்னஸ் 11.4 mm திக்னஸும், இங்க ஹைப்பர் OS சப்போர்ட், உங்களுக்கு ஒரு ஆப்டிமைஸ் ஸ்மார்ட் வாட்ச்க்காக ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஹைப்பர் OSனால ஏகப்பட்ட விகர்ஸ் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க எடுத்து வந்திருக்காங்க. அதாவது போக இங்க 200+ வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட்டும் இருக்கு, 160+ ஸ்போர்ட்ஸ் மோட் சப்போர்ட்டும் இருக்கு. இங்க இன்பில்டா அலெக்சா இன்பில்ட் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நம்மளுக்கு எந்த ஒரு டெஸ்ட் மெசேஜ் வரும், EMOGS சப்போர்ட்டும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ தட் இங்க ஹார்ட் ரேட் சென்சார், SPO2 சென்சார் அண்ட் 5 ATM காக இங்க ப்ரொடக்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் இருக்கு. அண்ட் தட் இங்க உங்களுக்கு மியூசிக் கண்ட்ரோல், கேமரா கண்ட்ரோல், சோ இது மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன விஷயங்கள் வேணுமோ எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது போக இங்க ஹார்ட் ரேட் சென்சாரோட மெசரிங்கா இருக்கட்டும், SPO2ஓட மெசரிங்கா இருக்கட்டும், ஈக்குவலா நல்லாவே ரிசல்ட் அவுட்புட் வருதுன்னே சொல்லலாம். அது போக இங்க ரெகுலரா பாக்குற இந்த ஸ்டெப் கவுண்ட், கேலரி மெசரி, சோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நம்ம அசஸ் பண்றதுக்கு இங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு, இந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு அவங்களோட ஆப் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் நம்மளோட மொபைல்ல. இவங்க ஆப் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லயும் அவைபிளா இருக்கு அண்ட் iOSலயுமே இருக்கு. இங்க ஆண்ட்ராய்ட் பாத்தீங்கன்னா 6.0 அபோலையும் அண்ட் iOS 12.0 அபோலையும் நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சோ இங்க ஆப்போட நேம் பாத்தீங்கன்னா MIFIT ஆப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆப் பாத்தீங்கன்னா ஈஸியான பேரிங் ஸ்டெப்ல நம்மளால ஈஸியா ஸ்மார்ட் போனையும் அந்த ஸ்மார்ட் வாட்ச் சிங்க் பண்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒன் சிங்க் ஆகும் பட்சத்தில் நம்மளால எல்லா நம்மளோட டேட்டாஸ் லைக் ஹார்ட் ரேட் சென்சார், SPO சென்சார் அண்ட் ஸ்டெப் கவுண்ட் அண்ட் நிறைய நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மோடோட டேட்டா எல்லாமே நம்ம இந்த ஆப் மூலமா நம்மளால அசஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆப்போட இன்டர்ஃபேஸ் நல்லா அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஈஸியா புரியுற மாதிரியும் டேட்டா ஈஸியா நம்மளால அசஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இந்த ஆப் இருந்தா மட்டும்தான் நம்மளால ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸும் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இந்த ஆஃபர்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல முதல்ல இப்ப சொன்ன மாதிரி இன்பில் மைக் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மைக்னு பார்க்கும்போது 2 மைக் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த 2 மைக்குமே என்விரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டோடையும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக ஸ்பீக்கரோட அவுட்புட் நல்லாவும் இருக்கு, மைக்கோட ரெஸ்பான்சிபிள் அருமையா இருக்கு. சோ முதல்ல இந்த ஆப் மஸ்ட் நம்ம சிங்க் பண்ணிக்கணும், அப்பதான் இந்த ஆப்ஷன்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம கால் அட்டன் பண்றதுக்கு இங்க ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, டயலிங் பேடும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நம்மளோட ஃபேவரட்டான கான்டென்ட்ஸும் நம்ம ஸ்மார்ட் வாட்ச்ல இன்பில்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஆப் சப்போர்ட் மூலமா. சோ தட் இங்க
கால் கிளாரிட்டி நல்லா இருக்கு. இங்க மைக்கோட ரெஸ்பான்சிபிள் அருமையா இருக்கு. ஒரு க்ரௌடுக்குள்ள உட்காந்து பேசுறாகட்டும் இல்ல டிரைவிங்ல பேசுறாகட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இதோட கால் அவுட்புட் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவுங்க. அடுத்து ஃபைனலா இதோட பேட்டரி, பேட்டரின்னு பார்க்கும் போது 470 ஆம்ப்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 2 hours ஆகுது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் உங்க பேட்டரி கிளைம் பாத்தீங்கன்னா பிராண்டோடது 18 days சொல்றாங்க. பட் ஆனா நம்ம டிப்டிக்கலா யூஸ் பண்ணோம்னா 5 to 6 days வருது. ஸோ மாடரேட் யூசரா இருக்கும் பட்சத்தில் 10 days வரைக்கும் இது ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Redmi Watch 5 Lite ஒரு 3500 ரூபாய்க்கு இன்னைக்கு இந்த Redmi Watch 5 Lite நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. 2 color வேரியன்ட். இதோட பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கூட செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவையோ, என்னென்ன சென்சார்ஸ் தேவையோ எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு, நிறைய ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. இதோட அவுட்புட் ஆல் டைப் ஆஃப் காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இதுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்கனே சொல்லலாம். அண்ட் டிஸ்ப்ளேயோட கிளாரிட்டி அருமையா இருக்குனே சொல்லலாம். ஓவரால் தட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் நல்ல ஒரு செக்மெண்ட்ல நிறைய ஆப்ஷன்ஸோட இந்த வட்டம் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெட்மி சைடுல இருந்து. ஸோ நீங்க ஒரு நல்ல ஒரு பிராண்ட்ல இருந்து நல்ல ஒரு பேட்டரி டியூரபிளோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம், யோசிக்கலாம். ஸோ தட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.